மிஷின காட்டு நல்லா. சூப்பர், ரெண்டு மெழுந்தி எடுத்து காட்டு. ஆஹா, சூப்பரா இருந்துருச்சு, செம்மையா இருக்குல்ல. ஆஹா, நல்லது. அந்த கை நல்ல பித்தமே நல்ல லோல பிடிக்கணும். இது கிரைண்டிங் மிஷின் இருக்குல்ல, இந்த கிரைண்டிங் மிஷினுக்கு இந்த நவீன அடுப்புக்கு வுட்டு கட் பண்ணும்ல, அதுக்கு செயின் ஆக்ஷா, இது அடாப்டர், அடாப்டரும் செயின் ஆக்ஷா, செயின் ஆக்ஷாவும் கிரைண்டிங் மிஷினுக்கு, கிரைண்டிங் மிஷினுக்கு. அதனால தான் இது வந்து வாங்கியிருக்கு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? இது அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம். ஓ சரி சரி, அது ரிவ்யூ. ஒட்டி கிழியாட்டாருன்னு கத்தியால கத்தியால இல்லையே சார். தான் இது என்னது? இது அடாப்டர், அட்டாச்மெண்ட் பண்றது அதுல மிஷின்ல, கிரைண்டிங் மிஷின்ல, கிரைண்டிங் மிஷின்ல. அப்புறம் இது என்னது? இது காடு. இது இது செயின் ஆக்சா கவர். இது இது ஹேண்டில். இது இது ஃப்ரேம், செயின் ஆக்சா ஃப்ரேம். ஓ, இதெல்லாம் இதெல்லாம் செயின் போல்ட் நட்டு. இது இப்பலாம் இனிமே இத வந்து நம்ம ஃபிட் பண்ண போறோமா? ஓ சரி சரி. இது இதுல ஆயில், செயின் ஆக்ஷாக்கு ஆயில் போடுறது. ஓ, அதுக்கு இது இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்பெல்லாம் இதை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஆமாம், இதுதான் ஆக்ஷா கட் பண்ணுறது. ஓ சரி சரி, பண்ணலாமா? இதுதான் அதோட இதெல்லாம் மிஷினரிஸ். சரி சரி, இப்போ வந்து இதை எப்படின்னு பார்க்கலாம். இது மேனுவல் புக்கு. இது மேனுவல் புக்கில் எப்படி போய் ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்து. கிரைண்டிங் மிஷின், இது மெட்டல் கட்டரை போடுறது, கட்டிங் வீலு. இதை அப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அட்டாச் பண்ண வேண்டியதான். பண்ணலாமா? இந்த பக்கம் லூஸாக. ஆ, இன்னும் கையில் கையில் சுற்றும் பாரு. அந்த பட்டன் எங்கே போட்டு நான் லாக் பண்ணலாம். ஆ, எட்டாச்சு. அடுத்தது அழுத்திட்டு ரிமூவ் பண்ணலாம் அந்த பட்டன். இந்த ஆண்டிலாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த நெக்டை டைட் பண்ணுறதுக்கு தான் இதில் அலைன் கீ கொடுத்துருக்காங்க. புஷ்ஷு போடணும். இப்போ வந்து புஷ்ஷா நல்லா அமுக்கு. புஷ்ஷு போட்டாச்சு, இப்போ அடாப்டர்.
அடாப்டர் வைக்கணுமா? இப்போ அடாப்டர் போட்டேன். இப்போ அடாப்டர் போட்டாச்சா? அடாப்டர் போட்டுட்ருக்கோம். பயங்கரமான மெக்கானிக் ஆட்ருக்கு. ரெண்டு ஈவனா வைக்கணும், ரெண்டு பக்கமும் இந்த போல்ட்டும் டைட்டு. இப்படிதானே இந்த பக்கமா? புஷ் போட்டாச்சு, அட்டாச்மெண்ட் போட்டாச்சு, அலன் கீ நல்லா டைட் பண்ணியாச்சு. அடுத்தது இதா கீர் வீல். கீர் வீலா? திருப்பி போடுற பாரு. அவ்வளோதானா? அடுத்தது இந்த நட்டு. இப்போ செக் நட்டு போட்டாச்சு. ஓ, அடுத்தது அடுத்தது என்னன்னு? இது வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இதா வச்சாச்சு. செயின் ஆக்ஷனுக்கு, செயின் அட்ஜஸ்ட்டுக்கும் இதுக்கும் போட்டு நான் இது பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. அடுத்தது அடுத்து என்ன பண்ணியிருக்கானோ, அடுத்த கவரை போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். இப்போ கவர் போடுறோமா? செயின் போட்டுக்கணும். ஆமாம், செயின் எல்லாம் பாரு உள்ளே போயிடுச்சு, மேலே தான் இது. இப்போ செயின் எடு. இரு, செயின் போடணும். இது இது வச்ச உடனே செயினா? இது வரைக்கும் செட் பண்ணியாச்சா? செயின்லாம் போட்டாச்சு. ஆ, சூப்பர். செயின்லாம் ஃப்ரீயாக போகுது. ஆமாம். இங்கே அடுத்தது செயின் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதனால் லைட்டாக லூஸ் வச்சுருக்கேன். அப்புறம் டைப் பண்ணிக்கலாமா? அடுத்தது அடுத்தது கவர் போட வேண்டியதுதான். அடுத்தது என்ன? கவர் போட்டாச்சு. கவர் நட்டு அலன் கீ நட்டு டைட் பண்ண வேண்டியதுதான். ஹேண்டில் எங்கே கொடுத்துருக்கானோ? அவங்களே ஒன்று ஒன்று கூட விட்டுருவானுங்களாம். ஆமாம், கரெக்டா? ஐயோ, அதில் போடுதா? தான் இங்கே ஒன்று போட்டுட்டு அதை காணோம், இதை காணோன்ற. இதெல்லாம் இங்கே போய் டோர் கவரோட போன மாட்டேன். அப்போ எடுத்துரு. இப்போ கவரோட வச்சு நெட்டு போட வேண்டியதுதான். இது எப்படியும் போடுறது? எங்கே அதை காணவே இதையே எங்கனே. இப்போ கவரை போட போகிறோம். இது வந்து அந்த டெஸ்க் மேலே அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது சேஃப்டி கார்டு. போல குஸ்குரு வாஷர் போட்டு போடு. லூஸ் பண்ணுற டைட்டு. போயிட்டு கவரும் போட்டாச்சு. சேஃப்டி சேஃப்டி கார்டும் போட்டாச்சு. அடுத்தது அடுத்து ஹேண்டில். ஹேண்டில் போட்டால் அவ்வளோ லாஸ்ட். இப்போ ஹேண்டில் இப்போவா? டைட் ஆயிடுச்சா? சூப்பர்.
வரானா யோகா மேக்ஸ் ரெடி ஆயிடுச்சுல. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்ய போறோம்? மிஷின காட்டு நல்லா. சூப்பர். ரெண்டு மினிட்டு எடுத்து காட்டு. ஆஹா, சூப்பரா இருந்துருச்சு, செம்மையா இருக்குல்ல. ஆஹா, அப்பா அது தூக்கவே முடியல. சும்மா அப்படி வைக்க, லைட்டா அப்படி போதும். அப்படியே க்ளோஸ் போட்டுக்க, இப்படி சேர்ல உட்காந்து. அந்த கை பிரியா நல்லா, அந்த கை நல்லா பித்தங்க, நல்லா லோல பிடிக்கணும்.